அண்மை செய்தி, விசா லஞ்ச வழக்கில் கார்த்திக் சிதம்பரத்தை கைது செய்யக்கூடாது என்று அமலாக்கத்துறை தெரிவித்த நிலையில் மே 30 வரை இவரை கைது செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கார்த்திக் சிதம்பரத்தை அமலாக்கத்துறை மே 30 வரை கைது செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. விசா லஞ்ச வழக்கு தொடர்பாக கார்த்திக் சிதம்பரத்தை மே 30 வரை கைது செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.